கிம்பல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேகத்தில் நான் இது வாங்கியிருக்கேன். ட்ரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த ட்ரான்ஸ்மிட்டர் வச்சு தான் நம்ம வந்து ஃபோனை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலி இல்லை, லைக் இந்த ஃபோனு இந்த ரேவனை எல்லாம் கனெக்ட் பண்ணோன்னே திருக்கி விட்டுருச்சு. இப்போ இந்த கேமரா மூவ் ஆகுது பாருங்கள். ஒன் டூ த்ரீ கோ. ஸோ ஹேர்ஃபோன் சேவைப்படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஜிஐ ஆர்எஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிம்பல் வந்துச்சு. அந்த கிம்பலோட அன்பாக்சிங் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். யா, திஸ் இஸ் மை செகண்ட் கிம்பல். நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிம்பல் வாங்கியிருந்தேன் ஜியூனில், அண்ட் அது வந்து பழைய கிம்பிள் அது. அண்ட் அது நான் வந்து ஜிஹெச் ஃபைஎஸ்க்கு வாங்கியிருந்தேன். பட் அந்த ஜிஹெச் ஃபைஎஸ்ல வந்து என்ன அதிகமாக அதை யூஸ் பண்ண முடியல ஃபார் சம் ரீசன்ஸ். பட் இந்த வாட்டி நம்ம வந்து இந்த கிம்பல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேகத்தில் நான் இது வாங்கியிருக்கேன். யூஸ்வலாக ஐ மீன் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கும்போது நான் அது பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை, ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணேன். பட் இந்த வாட்டி நான் யூஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் எடுத்தாகணும். அண்ட் மோஸ்ட்டாக அதை யூஸ் பண்ணாத காரணமே அந்த ஒரு வெயிட் அதிகமாக இருக்கும், செட்டப் டைம் அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஒரு 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 பிரச்சனையே கிடையாது. இதில் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.1 kg தான். ஸோ கார்பன் ஃபைபர் பாடியோட இது வந்து செஞ்சுருக்காங்களா இந்த மேட்ரு. அண்ட் இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷனால் லைக் நான் இது காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். 70,000 ஓப்பிங் 70,000 ஃபார் அ கிம்பிள். இட்ஸ் அ காம்போ, லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இதில். ஸோ இது எப்படி இருக்குது இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ் டிஜே ஆர்எஸ் டூ. டிஜே ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே வந்து பேக்கிங்லாம் சும்மா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. இதில் ப்ரைஸ் வந்து 80,000 போட்டிருக்கு. ரொம்ப சின்னமாக இருக்கனால உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த ப்ரோ காம்போவே இதுக்கு இந்த பாக்ஸ்குள்ளே வந்து அவங்க வந்து அடக்கிட்டாங்கன்னா அதனால் சுத்தமாக நம்ப முடியல. பிகாஸ் அதோட கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட் லுக்ஸ் ஸ்மால், வேறு எதுவுமே இல்லை அதுக்குள்ளே. இதுக்குள்ளே வந்து ப்ரோ காம்போ, அதாவது ப்ரோ காம்போன்னு ஏன் சொல்கிறேன், அந்த காம்போ அது எக்ஸ்ட்ரா வந்து அதில் அந்த சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. வாவ், சான்ஸ் இல்லை. ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ரேவன் ஐ அப்படின்ற ஒரு டிரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபோனில் வந்து ஹேண்டில் பண்ணலாம் இந்த ப்ராடக்டை, இந்த கிம்பலை. சாரி, இந்த செட்டப் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த ஃபோன் ஹோல்டர், ஃபோக்கஸ் மோட்டர் இருக்குது இதில். நம்ம வந்து மேனுவல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மாட்டிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். கேட்கவே வந்து நான் இது வரைக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. இது பெரிய பெரிய ஆளுங்களாம் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், நான் யூஸ் பண்ணது கிடையாது. டிரான்ஸ்மிட்டர் பெரிய பெரிய ஆளுங்கள்னா வந்து இந்த இதில் ஃபீல்ட்லேயே இருக்கவங்க. இட்ஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் சம்திங் லைக் திஸ். ஸோ ஐம் வெரி மச் ஹைப்ட் அப். இந்த பேக் செம்மையாக இருக்குங்க பார்க்க. இங்கே வேறு ஒரு இது இருக்கா, இதுக்குள்ள என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, சும்மா ஜாலியாக வச்சுருக்காங்க. ஓ மை காட், இதை பாருங்களேன். வாவ், ஏதோ வந்து இந்த ஜான் விக் வந்து அவர் வந்து அந்த சண்டை போகிறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கண்டெலாம் வச்சுருப்பா தெரியுமா, அந்த மாதிரி மேட்ச். இதெல்லாம் எதுக்கு இருக்கா, இது ஃபோன் ஹோல்டர். ஓகே, இது ஃபோன் ஹோல்டர் தெரியுது, இது எதுக்குன்னு தெரியல. இது வந்து பேஸ் பிளேட்டு, ஐ திங்க் இது வந்து அந்த ஹோல்ட் பண்ணுறது தான் இருக்கும். பேட்டரி மாதிரி ஐ ஃபீல், இட்ஸ் பேட்டரி, பேட்டரியோட சேர்ந்து அந்த அந்த ஹோல்டரு. அண்ட் இது வந்து இதுக்கு கீழே வரணும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரைபாட் நான் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. வாவ், ஓகே, என்னன்னு தெரியல. நான் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் நானே இது வந்து செட்டப் பண்ணணும். ஐம் லைக் நான் லைட்டாக பயமாக இருக்குது, இப்போ எனக்கு இது வேறு நம்ம வாங்கிட்டுமே, இப்போ நம்ம செட்டப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்னென்னு பார்ப்போம். டிரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் வச்சு தான் நம்ம வந்து ஃபோனை வந்து கனெக்ட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம வந்து இதில் மாட்டுவோம் அந்த கிம்பிள்லையே. அண்ட் அதில் இருக்க ஸ்க்ரூஸ் அண்ட் அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ், லுக் அட் திஸ், லுக் அட் திஸ். அந்த நான் சொன்ன ஃபோக்கஸ்க்கான மோட்டார் செட் பண்ணிக்கலாம். அந்த அதுக்கான ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. அந்த ஃபோக்கஸ் மோட்டார் வந்து இது பண்ணுறதுக்காக நம்ம லென்ஸுக்கு மேலே வந்து போடுவோம் தெரியுமா, அந்த மேட்டர்.
என்னன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் தெரியாதுக்கு முன்னாடி பயமா தான் இருக்கும். அப்புறம் போக போக நம்ம அதை கத்துக்கிட்டோம்னா ஈஸியா டப்பு டப்பு டப்புன்னு எடுத்து வேலை பண்ணிடலாம். ஐயோ இது உள்ள இதை மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு படிக்கட்டு, செகண்ட் படிக்கட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கிம்பிளோட ஒரு அன்பாக்சிங்கை பார்த்துருக்கே மாட்டீங்க. படிக்கட்டுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே. தமிழில் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து போட்டிருப்பாங்க இந்த இதை பற்றி. நாட் ஷுர் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே இது உள்ள பாருங்கள். கேபிள்ஸ், தீஸ் ஹேஸ் ஸோ மெனி கேபிள்ஸ்ங்க, ஸோ மெனி கேபிள்ஸ். லுக் அட் தீஸ். இது மட்டும் கிடையாது, இன்னும் கூட கேபிள்ஸ் இருக்குது. இவ்வளோ கேபிள்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் பார்க்கும்போது லைட்டாக பயமாக இருக்குல்ல, எனக்கு பயமாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திடீர்னு ரிப்பீட் பண்ணல. இங்கே பாருங்கள் எவ்வளோன்னு இருக்குது பாருங்கங்க இந்த மேட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 kg வெயிட்டை தூக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சத்தியமாக நம்ப முடியலங்க, சத்தியமாக நம்பவே முடியல. இதுக்கு கீழே என்ன இருக்குது எதுவுமே கிடையாதா? தட்ஸ் நைஸ். அவ்வளோதான், இவ்வளோ தான். இந்த மேட்ரு ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 70,000 rupees. பட் இதோட இது என்னன்னா வந்து தே ஹேவ் யூஸ்ட் கார்பன் ஃபைபர், அதனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த இதெல்லாம் கழட்டலாம் ஐ கெஸ் பாருங்கள். இதெல்லாம் கழட்டி நம்ம இங்கே வந்து எதாவது பொருள்கள்லாம் மாட்டிக்கலாம், அந்த டிரான்ஸ்மிட்டர்க்கெலாம். இதுதான் ஒரு இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் வந்து செட்டப் பண்ணணும், செட்டப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் சொல்ல முடியும் இதை பற்றி. ஸோ இப்போதைக்கு என்னென்னலாம் இது உள்ள இருந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம இந்த கிம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. எடுத்த உடனே இதை நான் ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஏதோ பெரிய வேலை, ஐயோ இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தா நம்ம இது பண்ண முடியும் செட்டப், பிகாஸ் இது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் கிடையாது. ஒரு கேமரானா கூட நம்ம வந்து அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக யூடியூப் நான் வந்து யூஸ் பண்ணேன். நான் பர்டிகுலராக வந்து எதுக்காகனா வந்துட்டு ரேவன் ஐக்கும் இந்த மோட்டாருக்கும் நான் யூஸ் பண்ணேன். மற்றபடி பேலன்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு ஓரளவுக்கு முன்னாடியே தெரியும், பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து ஒரு கிம்பிள் யூஸ் பண்ணிருக்கனால பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு த்ரீ ஆக்சிஸ் கீழே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. ஸோ அந்த மூணு ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து அதை கேமராக்கும் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறது ஓகே. பிகாஸ் நம்ம ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணலனா வந்து கிம்பிளோட மோட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணாது. ஸோ ஃபுல்லாக மாட்டினதுக்கு அப்புறம் மாட்டிக்கு கிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுற விஷயங்கள் என்னவா இருக்கும்னா வந்து ஆப்வியஸ்லி இந்த கிம்பிள் அண்ட் இந்த மோட்டர் இருக்குது தெரியுமா, இந்த ஃபோக்கஸ் மோட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எரருங்க, சத்தியமாக எனக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியல. அது என்ன எரர்னு எனக்கு தெரியல. அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் இந்த மோட்டரை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த நாப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதை ட்ரை பண்ணும்போது அது ஒழுங்காக ஒர்க் ஆகல. நானும் சரி ஃபோனில் நம்ம கேலிப்ரேட் பண்ணான்னு சொல்லி ஃபோனில் நான் கனெக்ட் பண்ணி கேல்குலேட் பண்ணால் அது வந்து சொல்றன்னு சுற்றுது, அதுக்கடுத்து அது கேல்குலேட்டும் ஒழுங்காக ஆகல. இது எனக்கு வந்து சத்தியமாக யூஸ் கிடையவே கிடையாது. அப்படியே யூஸ் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு ஃபோக்கஸ் வேணும்னா நான் வந்து ஆட்டோ ஃபோக்கஸில் போயிடுவேன். அப்படியே இல்லை அப்படின்னா வந்துட்டு மேனுவல் ஃபோக்கஸ் தான் அப்படின்னா நான் கையில் எடுத்துப்பேன். பிகாஸ் இதில் என்னமோ தெரிலங்க, அது வரல, அது யூஸ் ஆகும், அது ஒழுங்காக வரல, அது செட்டப் பண்ணுறது எல்லாமே தலைவலி. அண்ட் ரேவனைக்கும் அதே பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் 2 நாளுக்கு முன்னாடி ஆச்சு. இதை நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4th நாள் 5th நாள் வந்து நான் இதுக்கு 4 நாள் ஒர்க் பண்ணல. பட் அன்றைக்கி நான் வந்து அந்த ரேவனை செட்டப் பண்ணிட்டு இருக்கும்போது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இது ரேவனை வந்து ஒழுங்காகவே செட்டப் பண்ண முடியல, இது வந்து வேஸ்ட், இது நம்ம தேவையில்லாமல் ப்ரோ காம்போ வாங்கிட்டோம், இது வாங்காமலே இருந்திருக்கலாம், நம்ம வீடியோவில் அதே சொல்லிடலாம், யாரும் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சேன். அதுக்கப்புறமா வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க வந்து ஐஃபோன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்னோட 1+8 Pro யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கனெக்ட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், பட் அதுக்கடுத்து வந்து அதுக்குள்ளே போயிட்டு அந்த இது காட்ட மாட்டேங்குது. அது ஏன் காட்டல அப்படின்றது தெரியல, நான் ஒழுங்காக பண்ணலையா இல்லை அதுதான் பிரச்சனையா அப்படின்றது தெரியல. பட் நான் வந்துட்டு ஐஃபோன் யூஸ் பண்ணதும் ஒழுங்காக வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஐஃபோன் போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த ரேவன் ஐனா வந்து நான் ஒரு தனியாக ஒரு ரிமோட் மாதிரி நம்ம கீழே மாட்டிருக்கோம் தெரியுமா, அதுதான். ஸோ அதோட ஒரு யூஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு யூஸுங்க, சத்தியமாக சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணணும், இது நம்மளுக்கு தேவைப்படும், இது வந்து இட்ஸ் நாட் அ வாண்ட், இட்ஸ் எ நீட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இப்போ தெரியுது. ஸோ இந்த மோட்டரை நான் கழட்டி தூக்கி போட்டுறோம். ப்ரோ காம்போல வந்து இந்த மோட்டரும் இந்த ஃபோன் ஹோல்டரு இந்த ரேவன் ஐ
இது மூணுமே கிடைக்கும் உங்களுக்கு. ப்ரோ காம்போ இல்லைன்னா 10,000 கம்மியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த விஷயத்த. ப்ரோ காம்போனா உங்களுக்கு ரேவனையும் கிடைக்கும், அதுவும் கிடைக்கும், இது கிடைக்கும். பட் இது தேவைப்படாது குப்பை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்துட்டு இந்த நாவ் வச்சு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம்ல ஆப்ஜெக்டை, இது இல்லாமலே வந்து நம்ம ஃபோக்கஸ் அன்ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில், இந்த கேமரா வந்து இந்த கிம்பிள் கூட சேர்த்துருக்கோம் தெரியுமா, அப்படி இந்த வயர் கனெக்ட் பண்ணி அது இருக்குது. அப்புறதுக்கு இந்த மோட்டர் தேவையில்லை. ஸோ யா, தட் இஸ் தட். வெயிட்டு சொல்லணும்னா கண்டிப்பாக வெயிட்டு தாங்க. நம்ம வந்து என்னதான் காபர் ஃபைபர் பாப்பா அப்படின்னு சொன்னால் கூட கேமராவோட கம்பேர் பண்ணது வெயிட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா எப்படி ஒரு 1.5 kg வந்துடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி லைக் இந்த ஃபோனு, இந்த ரேவனை எல்லாம் கலெக்ட் பண்ணவொடனே திருக்கி விட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு கேர்ஃபுல்லாக இதை கழட்டி தூக்கி போட போகிறோம். ரியலி சாரி டிஜே, எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா இல்லை என்னன்றது தெரியல, பட் ஐ ரியலி லைக் திஸ் திங். எனக்கு எப்படின்னா நான் லாஸ்ட் டைம் வாங்கும்போது, லாஸ்ட் டைம் நான் வந்து கிம்பிள் வாங்கும்போது நான் நிறையா யூஸ் பண்ணல, பட் இந்த டைம் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இதை வந்து ஸ்டெடி ஆக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்ஸ் நான் ஸ்டெடி ஆக்கிறது கிம்பிள் லாக் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது ஒன்று நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கும் வந்து பெருசாக தெரியல, நான் ஒன்றா கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அபவுட் திஸ் ரேவன் ஐ திங், என்ன நான் ரேவனை ரேவனைன்றேன் அது எப்படி அப்படி என்ன அப்படின்றது நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே கேட்டர் பண்ணாது, ஒன்லி இந்த கிம்பிள் வாங்கணும், எனக்கு இந்த கிம்பிள் பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு டெக் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து பிடிக்கும். இருந்தாலுமே நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ இந்த ரேவனை பாருங்களேன். இந்த ரேவனை அப்படின்ற மேட்டர் வந்து என்னோட கேமரால கனெக்ட் ஆயிருக்கு, அண்ட் ஆல்சோ கிம்பிள்லையும் கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேமரா என்ன பார்க்குதோ அது வந்து என்னோட போன்ல தெரிஞ்சிடும். ஓகே, எனக்கு இதில் இன்னொரு கூல் விஷயத்தை காட்டுறேன். அப்படின்னு நம்ம மூஞ்சி தெரியும், ஆப்வியஸ்லி திருப்பிட்டா மூஞ்சி தான் தெரியும். ஸோ இப்போ நான் என்னோட மூஞ்சியை நான் என்ன பண்றேன்னா இதில் வந்து ட்ராக் பண்ணிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன், ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இது இது கிட்டக்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா என்னை எப்படி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும், நான் எங்கே போனாலுமே என் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கேமரா மூவ் ஆகுது பாருங்கள், இதுலன்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது வந்து எவ்வளோ விஷயத்தை சால்வ் பண்ண தெரியுமா, இப்போ நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதே நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ சவுண்ட் கிடைச்சு, ஓ இப்போ ஓகே இதில் சவுண்ட், சாரி. ஸோ இப்போ நான் வந்து நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணோன்னு சவுண்ட் கிடைச்சு. ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் பேசிக்கலாம், இன்னும் பாருங்கள் நான் நின்று பேசிக்கலாம். ஹே கைஸ் வாட்ஸ் அப், உட்காந்து மாதிரி இருக்குது, நிற்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நான் வந்து இப்படி இப்படி மாறி மாறி போய்க்கலாம், இங்கே போய் நின்றுக்கலாம். ஹாய் கைஸ், ஹலோ, எப்படி எப்படி இருக்கீங்க, சூப்பர். ஸோ இப்போ அந்த ஆக்டிவ் இந்த ட்ராக்கை நான் வந்து ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நெட்ஸே வந்து நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு நேராக வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த இப்போ நான் வந்து டக்குனு இப்படி ஓடுறேன்னு வச்சுக்கோங்க, அவங்க திருப்புறதுக்குள்ளே கேமரா டக்குன்னு திரும்பிடும். திரும்பினாலும் நம்ம வந்துட்டு ஏ ஓகே சூப்பர், ஓகே நம்ம கேமரா வந்து எங்கே போதும் அங்கே வருது, நிறைய ஜாலியாக இருக்குங்க. இது இந்த மேட்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அண்ட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே நேரத்தில். ஸோ நான் கேமராவை நான் ஃபோனை வந்து நான் அதில் செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணுறவங்க பார்த்துக்கலாம். அப்படிலாம் நாங்களே திருப்பி இப்போ நான் செல்ஃபியில் நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு நாங்கள் சாப்பிட்றேன், இல்லை நான் ஏதோ ஒரு வீடியோ பண்ணுறேன்னா அப்படியே நான் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை நான் ஒரு இடத்துல எங்கேயோ செட் பண்ணிவிட்டு நான் இங்கே உட்காந்துட்டு எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் வந்து ஐஎஸ்ஓ மாற்றிக்கலாம் இதில். ஸோ இதிலே நம்ம எல்லாமே மாற்றிக்கலாங்க. ஐஎஸ்ஓ இப்போ 8000 இருக்குது, நம்ம கம்மி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், அதிக பற்றினா அதிக பார்த்திக்கலாம். அந்த மாதிரி ஷட்டர் மாற்றிக்கலாம், இதோட எஃப் ஸ்டாப் மாற்றிக்கலாம், அண்ட் எல்லாமே உங்களுக்கு என்னென்னலாம் இதில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இன்னொரு கூல் விஷயம், அந்த கூல் விஷயத்தையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் மூஞ்சில் இருக்க ஆக்டிவ் ட்ராக்கை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நான் அப்படியே ஃபோனை ஆட்ட ஆட்ட ஃபோனை ஆட்ட ஆட்ட அப்படியே போவோம் பாத்தீங்களா. ஸோ நான் அந்த ஃபோனை எப்படி ஆட்டணும் அப்படி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கூல் ஃபீச்சர், பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கூல் ஃபீச்சர் வந்து நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்க. இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த அளவுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நிறையா வந்து கிமிக்கி மோட்ஸ் வந்து இதில் இருக்குது. நிலங்க நான் முதல்ல இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன், பிகாஸ் நான் போகிற இடத்துக்கெலாம் இது வரும்.
ஃபோனை நம்ம எப்படி ஆட்டுறமோ அது மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரேவன் ஐ அப்படின்ற ஒரு திங் தான் நம்மளால் பண்ண முடியும். அதுவும் நான் சொல்லுவேன் விர்ச்சுவல் ஜாய்ஸ்டிக் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேம் விளாடுற மாதிரி நம்ம வந்து அந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டில்ட்டு எல்லாமே வந்துட்டு பாருங்கள் இப்படி சைடில் சுற்றுறதுலேருந்து எல்லாமே இதுவும் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் இதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு ப்ராக்டிக்கலாக எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக தெரில. ஸோ ரேவன் ஐ இருக்கிறதுல என்ன ப்ராக்டிக்கலான யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ட்ராக்கு அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து நம்ம ஃபோனில் நம்ம இந்த இந்த எக்ஸ்ட்ரா இதை பார்த்துக்கலாம். நான் என்னோட ஃபோனை வந்து நான் இந்த மாதிரி நான் வந்து இதில் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது சில ஷார்ட்ஸ் இருக்குது. அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து கேமராவை வந்து கீழே வச்சு எடுக்கிறேன். இப்படி வச்சு கீழே வச்சு இப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு தெரியாது. நான் அப்புறம் தனியாக அந்த ஸ்க்ரீன் இப்படி வெளியே எடுத்து இப்படி இது பண்ணணும். அப்படி பண்ணனா எனக்கு இங்கே இந்த ஒயர் இடிக்கும். அப்போ எனக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ் ஆகும். நான் வேண்ட அளவுக்கு நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த 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 நான் என்னத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபோன்லேயே பார்த்துப்பேன். இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா ரேவனை. இதுக்கு மேலே அந்த ரேவனையை பற்றி நான் பேசலை பிகாஸ் நிறைய பேசிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம செட்டப் பண்ணி என்னென்னலாம் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். பட் இது வந்து நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது ஒரு ரியல் லைஃப்பில் நம்ம வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணால் என்னென்னலாம் பண்ணலாம் எப்படி எப்படிலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத போய் பார்ப்போம் வாங்க. ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிம்பிளில் போட்டு சோனி A7S3 ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் போட்டு இது எப்படி இருக்குது ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக வந்து வாக்கிங் ஷாட்ன்றது வேறு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இப்போ நம்ம வந்து ஒரு காரில் போயிட்டுருக்கேன். கார் வந்து மூவிங் காரு, ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம ஹேண்டிலுக்கும் கிம்பிளுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து கிம்பிளில் பார்த்துட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹேண்டில்லையும் பார்ப்போம். ஸோ இப்போ லெட்ஸே நான் வந்து பின்னாடி உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கேன், ஒரு ஒரு மூவிங் ஷாட் நம்ம போயிட்டுருக்கோம், யாராவது ஒருத்தவங்க என் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கூட பேசிக்கிட்டே நான் வந்து இந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போது எப்படி இருக்குது அப்படின்றதான். அண்ட் இப்போ இந்த கிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கு என்னோட தம்பி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கிம்பிளே எடுக்கிறான். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு கிம்பிள் டெக்னீஷியன் கிடையாது. நம்ம யாருமே ப்ரொஃபஷனல் இங்கே கிடையாது. பட் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் பிகாஸ் நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய ப்ராடக்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியான ஒரு ஒரு இன்சைட்ஸ் தான் வந்து இந்த கிம்பிளை பற்றி வந்து என் தம்பிக்கு இருக்குது. பட் ஸ்டில் அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே வந்து லெஃப்டில் யாராவது இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து கிம்பிளை வந்து இப்போ திருப்புறோம், திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு பெரிய ஒரு ஒரு மிஷின் இதை வந்து இப்படி திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். பட் ஃபுட்டேஜஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ கேஜிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கிம்பிள் ஃபுட்டேஜஸ் வேறு, அண்ட் இது வந்து ஹேண்டில். ஹேண்டில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது. ஹேண்டில் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 10 வீடியோ எடுத்துருக்காங்க தம்பி. இப்போ அதில் இப்போ எப்படி இருக்குது, என்ன என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மெயின் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஷூட் பண்ணும்போது நம்ம ஹேண்டிலில் வைக்கும்போது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ரிங் இருக்குது. பட் இல்லை ஷட்டரும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பிகாஸ் நம்ம 3 பட்டன் கையில் வச்சுருப்போம். எஃப் ஸ்டாப்பு ஷட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலாகவே பண்ணிடலாம். நான் ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். 1.5 கிலோ குறையுது உங்களுக்கு, 1.5 கிலோ வந்து இதில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஐ மீன் லைக் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கலாம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப வலிக்காது. ஆல்சோ வந்து பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறது வந்து ஈஸி, கொஞ்சம் கடுப்பாக இருக்கலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே எந்த ஃபுட்டு நல்லா இருக்குதோ அதான் மேட்டர். பிகாஸ் நீங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும், அப்போ தான் இட்ஸ் அ குட் ஃபுட்டேஜ். ஸோ அதுக்கு எது நல்லா இருக்குன்றது நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிம்பிள் இருந்துச்சு, இப்போ வந்து ஹேண்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாக்கிங் ஷாட் வந்து ஹேண்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிகாஸ் ஹேண்டிலுக்கும் கிம்பிளுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுக்காக. ஸோ இப்போ அதே A7S3 ஒயிட் லென்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கேன், கேமராமேனும் வந்து ரோட்டில் வந்து நடந்து தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வாக்கிங்கில் வந்து கிம்பிள் ஷாட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முதல்ல வந்து ஹேண்டில்டு, இப்போ வந்து கிம்பிள். இப்போ வந்து ரைட் லைட்டாக வந்து அதில் வந்து எப்படின்னா அதுவே டியூ 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 ஆடுது. ஏன்னா நம்ம அது நம்ம ரைட்டாக அது ஆட்டுறது வண்டி யா முடிஞ்ச நீங்கள் ஸ்டேபிளாக வச்சுருக்கோம் கையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கைஸ் நம்ம வந்து கிம்பிளில் நான் ஓடுற ஷாட்டு கேமராமேன் ஓடி வருவாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1, 2, 3 வாங்க கைஸ் வாங்க. நம்ம வந்து அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது, நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க வாங்க. வா அதுக்கு நல்லா நினைக்கிறேன் பிகாஸ் செம்ம ஸ்டடியாக வந்துச்சு கேமரா. எஸ் சுகேஷ் ஜஸ்ட் ஒரே ஒரு செக்கு, நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன் அந்த பூ திரும்பி. இனி இவனும் ஃபாஸ்ட்டாக வருவான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே 1, 2, 3 கோ.
ஃபோட்டோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரன்னிங் ஷாட் எடுக்க போகிறோம் ஹேண்டில்ட் அண்ட் தென் வித் கிம்பிள் சைடில் ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஓடுது அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து சைடில் வந்து எடுக்க ஓடுதில்ல ஓடுறான் சைடில் எடுக்கிறோம் சரியா ஐ ட்ரை மை பெஸ்ட் டு கேப்சர் திஸ் வித்தவுட் ஷேக்கிங் ஐ மீன் வித்வுட் ஷேக்கிங்னா ஓவரால் ஃபேஸ்டாக ஓடு ஐ மீன் தான் ஏ அளவுக்கு தெரியல அந்த அளவுக்கு ஃபாஸ்டாக ஓடு இல்ல இதுல எடுத்திருக்கேன் பட் எடுக்கும்போது தெரியுது அது ரொம்ப ஷேக்கா சம்மந்தமே இல்லாமல் ஷேக்காக இருக்குது இந்த மாதிரி ஷாட்டுக்கு வந்து ஆப்வியஸ்லி கிம்போ தான் நல்லாயிருக்கும் பட் அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறோம் இதுக்கும் அதுக்கும் உள்ள எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த கிம்பிள் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நானும் பார்த்தேன் இன் கேமராலே பார்த்தேன் நான் அந்த டிஃப்ரென்ஸ் ஹேண்டில்டுக்கும் இதுக்கும் சூப்பராக தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக சூப்பராக தெரிஞ்சுதான் ஆகணும் அதுக்கு தானே கிம்பிள் அப்புறமா அதை நம்ம கையில் எடுத்துகிட்டு போய்க்கலாமே ஸோ இந்த கிம்பிளில் 70,000 rupees இன்வெஸ்ட் பண்ணி அது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பட் கம்பேரிட்டிவ்லி நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு கிம்பிள் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் தட் இஸ் லாங் பேக் அது வந்துட்டு ஒரு ஜியூனில் 25-30 அது வந்து வெரி லெஸ் ப்ரைஸ் தான் இவ்வளோ ப்ரைஸ் கிடையாது அது என்னோட GH5S கேமராவோட பேர் பண்ணி நான் வந்து ஒரே ஒரு வீடியோ தான் பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நான் வந்து ஒரு 4 வீடியோக்கு நான் வந்து இந்த கிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கேன் அதையே நான் ஒரே வீடியோ பண்ணேனா வந்து அது அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ அந்த GH5S கேமரா பார்த்தீங்கன்னா வந்து A7S3 சோனி அளவுக்கு வந்துட்டு ஈஸியாக இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ ரொம்ப கம்பேட்டபிளாக இல்லை இப்போ இது இந்த கேமரா போட்டு நான் வந்து இதில் ISO நான் மாற்றிக்கலாம் அண்ட் இந்த கேமராவை வந்து ஃபோக்கஸ் நல்லா இருக்கும் நான் கிம்பல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டச் ஃபோக்கஸ்லாம் பண்ண தேவையில்ல ஐ ஃபோக்கஸில் போட்டோம்னா அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும் ஸோ அதனால வந்து இந்த கேமராவும் நல்ல கேமரா அப்படின்றதுக்காக இட் கோஸ் வெரி வெல் வித் திஸ் ஸோ நீங்கள் என்ன கேமரா வச்சிருக்கீங்க அப்படின்றதுமே ஒரு மேட்ரு நீங்கள் வந்து ஒரு கிம்பிள் எடுக்கும்போது ஸோ இந்த கிம்பிள் இந்த கேமராவோட சூப்பராக பேர் ஆகுது அண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்னோட A7C அந்த USB-C கனெக்ட் பண்ணால் எனக்கு அந்த அளவுக்கு அந்த இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் யூஸ் பண்ண முடியல பட் என்னோட A7S3 ரொம்ப சூப்பராக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா ஒரு 1 week of usageல என்னோட அபிப்ராயம் இந்த கிம்பிள பத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இட்ஸ் எ வெரி குட் கிம்பிள்ங்க லைட் வெயிட்டா இருக்குது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது ரன் அண்ட் கன் ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம வந்து செட் பண்ணிட்டு ஃபாஸ்டா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ற ஒரு கிம்பிளா இருக்குது அண்ட் இந்த பாக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கேரி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது லைட் வெயிட் அகைன் ஸோ டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம உள்ள வச்சுட்டு நம்ம போயிட்டு நம்ம எங்க யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காம்போ பேக்கா நீங்க வாங்கும் போது அந்த லென்ஸுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ்க்கு ஒன்று கொடுத்துதான் தெரியுமா அந்த மோட்டர் இந்த வீடியோவில் பார்த்து இருந்துருப்பீங்க அது எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக ஒர்க் ஆகலை எனக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகலை அது வந்து நான் பண்ண தப்பா இல்லை வந்து அதோட தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட தப்பு தான் பிகாஸ் நான் ஐ ட்ரை டு கேலிபிரேட் பட் தென் அது ஒழுங்காக ஒர்க் ஆகலை ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காம்போவை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 10K நீங்கள் வந்து கம்மியாக வாங்கினா கூட யூ வில் பி குட் வித் திஸ் பிகாஸ் நான் வந்து அந்த ரேவனை யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் அதாவது இதை வச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணலாம் ஃபோனை வச்சு இது பண்ணலாம் அப்புறமா இது பண்ணலாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ப்ராக்டிக்கலாக வென் யூ ஆர் தேர் ஷூட்டிங் நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணலை நான் அன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணேன் அப்புறம் ரேவனை அப்படியே உள்ளே தான் இருக்குது ஆனால் அதுக்கடுத்து அதை நான் மாட்டவே இல்லை நான் இன்னைக்கு ஷூட் பண்ணும்போது கூட மாட்டலை அது உங்களுக்கு நிறையா டைம் இருக்குது ப்ராப்பராக செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க டக்கு டக்கு நான் பண்ணிவிட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு இது மட்டுமே போதுங்க நீங்கள் ப்ரோ காம்போ போகணும் அவசியம் இல்லை அந்த காம்போ வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் நான் பட் இல்லை எனக்கு கிம்மிக்கே அது ட்ரை பண்ணணும் ஐ ஹாவ் எக்ஸ்ட்ரா 10K டு ஸ்பெண்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோ வித் ரேவனே இட்ஸ் ஃபன் டு யூஸ் அண்ட் ஃபன் டு இது வித் பட் அந்த இதுக்கு அந்த ஃபோக்கஸ் மோட்டர் வந்து பெருசாக எதுவும் ஐடியா வச்சுக்காதீங்க இட்ஸ் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் அது மொத்தமாக பார்க்கும்போது எனக்கு இதில் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்குமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பட் நான் நிறையா வீடியோ நான் இது வந்து யூஸ் பண்ணால் மேபி லைக் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஓகேவாக தெரியும் பட் ஸ்டில் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் திஸ் நான் வந்துட்டு இதை தொலைச்சிடாமல் நான் யூஸ் பண்ணணும் அதுக்கு நான் வந்து வேண்டிக்கிறேன் அகெயின் இட் லுக்ஸ் வெரி குட் அண்ட் டிசைன் மூலமா ரொம்ப அழகாகவும் இருக்குது அதுவும் நான் சொல்லிட்டேன் ஸோ ஓவரால் திஸ் இஸ் தி மை கருத்து ஆஃப் திஸ் DJI Ronin RS2 Gimbal. Yes!
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது கிம்பிள் பிடிச்சவங்க இருப்பாங்க, இது மாதிரி டெக் பிடிச்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். ஐ சி கேஷ் மோரே நடந்த வீடியோ. உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும், ஏதாவது ஒரு கேஜெட் பார்க்கணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக ஐ வில் கெட் இட் அண்ட் டூ இட் ஃபார் யூ. சி கேஷ் மோரோ, பாய், டாடா.